கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களத்தை இணையத்தின் வழியாக யூடியூப் ஃபேஸ்புக் வழியாக குளிபரப்புவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருமைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்டோத்தரிக்கிறேன் இன்றைக்கும் ஒரு விசேஷித்த நிகழ்வு ஆம் சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களத்தின் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி எபிசோட் ஆமேன் நூற்றி இருபதாவது நிகழ்வு அதாவது பத்து இந்த நாளிலே நாம் நிறைவு செய்கிறோம் உண்மையிலே உள்ள மகிழ்ச்சி நாம் நிரம்பி வழிகிறது ஒரு பக்கம் உலகம் முழுவதிலும் ஒரு டவுன் ஒரு லாக்டவுன் காணப்பட்டாலும் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இந்த கூட்டத்தை பல சூழ்நிலைகளை நடத்த கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற இந்த சிறப்பு நிகழ்வையும் கத்த நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக முதலாவது தேவ ஊழியர் பாசர் ஐசக் புருஷோத்தம் அவர்களை ஜிக்கும்படியா நம்ம ஜபத்தில் வழி நடத்தும்படியா இருந்தவரும் வல்லமில்ல தேவனாகிய பரிசுத்த நாமத்திற்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக சத்தியத்தின் சத்தம் என்னும் இந்த கருத்துக்களும் நூற்றி இருபதாவது கருத்துக்களத்தை காண்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பத்து ஆண்டுகள் இந்த கருத்துக்களம் கடந்து வந்திருக்கிறது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இந்த பத்து ஆண்டுகள் இந்த சத்தியத்தின் சத்தத்தை வழங்குவதற்கு தேவனாகிய கத்தர் எடுத்து பயன்படுத்தின பாத்திரமாகிய பாஷ்ரா ஐயாவுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் செபிப்போம் பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த சத்தியத்தின் சத்தம் என்ற இந்த கருத்துக்களும் பத்து ஆண்டுகள் முழங்குவதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் கலப்பில்லாத துப்புரவான ஆண்டவரே உடைய வேத வசனத்தை முழங்குவதற்கு நீர் எடுத்து பயன்படுத்தின பாத்திரம் ஆகிய எங்கள் அன்பு போதுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பவரே அந்தவரே ஸ்தோத்திரம் அவருக்கு நல்ல தீர்க்காயிசை கொடுத்து நல்ல சுகபலனோடு அவரை வைத்து இன்னும் அண்டவரே நேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமா என்று எடுத்து பயன்படுத்துவீராக இந்த நூற்றா இருவதாவது கருத்துக்களத்துக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் இடத்தில் கூடி வந்து நாங்கள் இந்த கருத்துக்களத்தை நடத்த முடியாதபடி சூழ்நிலை இருந்தாலும் அந்தவரே இந்த இணையத்தின் வழியாக நடைபெறுகிற இந்த கருத்து களத்தை என் தேவனாகிய கத்தனி ஆசீர்வதிப்பீராக இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கு எங்கள் போதகர் மூலியமாய் நிறைய கொடுக்க போற சத்தியத்துக்காக உக்கு ஸ்தோத்திரம் வேண்டவர்கள் இந்த விட்டியினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை தேவாவியானுடைய திவ்ய பிரசன்னம் இருக்கும்படி பாதத்தை தாய் தோப்பு கொடுக்கும் எங்கள் மூலியமாக திருசித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கவில்லை அடுத்து ஐ அம்மாவையும் ஐயாவையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பினார் கிருபை சுழ்ந்து கொண்டு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை போதும் கடந்த பத்து ஆண்டுகளிலே இந்த விஓட்டியின் பயணம் எப்படியாக இருந்தது என்பதை குறித்த ஒரு சுருக்கமான அறிக்கை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கேட்போமா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சத்தியத்தின் சத்தம் கருத்துக்கள்ளம் அல்லது விஓடி என்று அழைக்கப்படும் இந்த கூடுகை குறித்த ஒரு சுருக்கமான அறிக்கை கத்துடைய பெரிதான கிருபையாலே இன்று அதாவது மே மாதத்தின் இரண்டாவது வியாழன் ஆன பதிமூன்றாம் தேதி நடக்கும் இந்த கருத்துக்களம் நம்முடைய நூற்றி இருபதாவது கருத்துக்களம் ஆம் தெய்வ ஊழியர்களே இந்த கருத்துக்களத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக நடத்த தேவன் நமது ஊழியருக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த சமயத்தில் நாம் இருக்கும் இடத்தில் கத்திரி உற்சாகத்துடன் சோதரிப்போம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் இக்குடுகை பற்றிய ஒரு ஆயத்த கூட்டம் கர்ணில் ஜெப வீட்டில் நடந்தது அநேக மூத்த தேவ ஊழியர்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் நூதன உபதேசங்கள் சத்துவமற்ற செய்திகள் நிமித்தம் திருச்சபை ஊழியர்கள் நடுவில் சத்தியத்தை குறித்த ஒரு தெரிவு ஒரு புரிதல் ஒரு ஆலோசனை அவசியமாய் காணப்பட்டதால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அருள்நாதர் இயேசுவின் வார்த்தையின்படி சத்தியத்தை கலப்படம் என்று போதித்து வரும் நம் போதகர் மாதம் ஒரு தேவ ஊழியர்களுக்கு ஒரு கூடுகை வைத்து சத்தியத்தை சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதன் விளைவினால் உண்டானதுதான் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அல்லது சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களம் முதல் கூடுகி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதத்தின் இரண்டாவது வியாழன் அன்று நடைபெற்றது முதல் கூட்டத்திலேயே நூற்று கணக்கான தேவ ஊழியர்கள் இதில் பங்கு பெற்று பயனடைந்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் கடந்த பத்து ஆண்டுகளாக தேவ ஊழியர்களுக்கு சிறப்பான அன்பின் விருந்து வழங்கப்படுகிறது கூடுகையில் கலந்துரையாடல் கேள்வி பதிலுக்கான நேரம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் ஆழமான தெய்வ செய்தியை சத்தியத்தை தேவ ஊழியர்களுக்கு நம்முடைய போதகர் தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருகிறார் பத்து ஆண்டுகளில் நாம் தேவ ஊழியர்களாய் மூன்று முறை கேம்ப் ஃபேமிலி கேம்ப் டிரான்ஸ் ரேடியோ கேம் சைட்டிலே நடத்துவதற்கு கத்து உதவி செய்தார் ஒரு முறை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை குறித்த ஒரு எட்டு நாள் வேத பாடத்தை வயம்சியவிலே நடத்துவதற்கு தேவன் உதவி செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திலே மனிதன் என்கின்ற தலைப்பிலே ஒரு நாள் கருத்தரங்கை தேவ ஊழியர்களுக்கு சீர் உள்ளரங்கத்திலே நடத்தவும் தேவன் உதவி செய்தார் இந்த பெருந்தொற்று காலத்திலும் கடந்த ஆண்டிலே சபை கூடி ஒரு தடைப்பட்ட போது இந்த கூடுகை மாதம் தவறாமல் யூடியூப் வழியாக இணையத்தின் வழியை நடத்தவும் தேவன் உதவி செய்தார் நம்முடைய ஒவ்வொரு சத்தியத்தின் சத்தம் கூட்டமும் யூடியூப் வழியாக நேரலையிலும் ஒளிபரப்பப்படுகிறது என்பதும் மகிழ்ச்சியான ஒரு காரியம் இன்றும் ஒரு சிறப்பு தலைப்பின் கீழ் நூற்றி இருபதாவது நிகழ்வினை இந்த வித்தியாசமான சூழலில் இணையத்தின் வழியை நடத்துவதற்கு தேவன் கிருவை செய்துள்ளார் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் அநேக தேவ ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜபித்துக் கொள்ளுங்கள் அதோடு கூட நம்முடைய போதகருக்கு கர்த்தர் தாமே நல்ல பலன் ஆரோக்கியத்தை தந்து கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்றுக் கொண்டவைகளை தொடர்ந்து நமக்கு ஒப்புவிக்க கற்றுக் கொடுக்க அவருக்காகவும் போதகர் அம்மாவுக்காகவும் சபையாருக்காகவும் சபை ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரி நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நன்றி இந்த நேரத்திலும் நம் மத்தியிலே நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான தேவோடைய பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் கொஞ்ச நேரம் நம்மை துதி ஆராதனையிலே நடத்தும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் இந்த விஓடியில பங்கெடுத்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் விசேஷமாக நூத்தி இருபதாவது இந்த சத்தியத்தின் சத்தத்தில் இந்த கலந்திருக்கிற்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நூத்தி இருபதாவது சத்தியத்தின் சத்தத்தை காண உதவி செய்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் மாத்திரம் அல்ல இந்த நூத்தி இருபது வாரங்களும் இதை நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருவை கொடுத்திருக்கிறார் விசேஷமாக அன்பான நம்முடைய போதகர் நம்முடைய தகப்பனார் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவர்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் தேவன் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்க ஆண்டவர் அவருக்கு கொடுத்த நல்ல பலத்திற்காக அன்பான தாசனை இயேசுவி நாமத்தில் அன்போடு கூட நான் அவரை வாழ்த்துகிறேன் அவரை ஆசிர்வதிப்பாராக இந்த விட்டியில் இணைந்து ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக நம்மோடு கூட கஷ்டங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் நாம் தாண்டி வந்திருக்கிறோம் அல்லவா வாழ்க்கையில் நம்முடைய ஊழிய பாதைகளில் எல்லா விதங்களிலேயும் பல கஷ்டங்களையும் பாடுகளையும் சகித்து வந்தோம் நாட்களில் உலகத்தின் சூழ்நிலைகள் மிக வேதனையான கொடிய ஒரு காலம்தான் ஆனாலும் நம்மோடு இருக்கிற இயேசு ராஜா பெரியவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்மை அழைத்தவர் நாம் நாம் தைரியத்தோடு கூட தொடருகிறோம் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆம் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் இருள் சூழ்ந்த இருளறைந்த இந்த வாழ்வில் பிரகாசிக்கிற வெளிச்சமாம் இயேசு நமக்கு பொழுது நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நாம் கலங்க வேண்டிய அவசியம் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டது எஸ் கத்தர் ஒருவர் தான் நம்மை தேற்ற முடியும் அவர் ஒருவர் தான் நம்மை ஆற்றி நம்மை அரவணைத்து நம்மை நடத்த முடியும் அவர் என்னோடு போது நான் அஞ்சிடே நான் அஞ்சிடே எல்லாரும் சேர்ந்து அந்த பல்லவிய பாடலாமா அஞ்சீடு அஞ்சிடு என்னோடி இருப்பதா அஞ்சீடு அஞ்சீடு இமை போதும் தோங்காமல் ஈருள் சோர்ந்த லோகத்து இமைப்போழு

பாடுவே சேர்ந்து சொல்லுவோம் காண நீரைந்து காலம் எல்லாம் பாடுவே எல்லாரும் சேர்ந்து அஞ்சிடே 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 பாடங்கள் சேர்ந்து அஞ்சிடே அஞ்சிடே என் கேசும் என்னோட அலைகள் அலைகள் பட இன்மே

ஆடல்கள் நீக்கியவ அமைதி பாடுتي நான் அங்கே கை கலவியரசி அஞ்சிடே அஞ்சிடே தாக்கு நான் நடந்த வேலைகள் மரண வல்ல நான் நடந்த வேலைகளு கத்தரே என்னோ இருந்து தேற்றினார்த்தம் கோலீனா ஓ என் நோ இருந்து தேற்றினம் கோலினா பாத்திரம் நீரம் வழிய

ோ இருப்பதாலோ அஞ்சிடு அஞ்சிடு அஞ்சிட அன்பின் பிதாவே நாங்கள் எதற்கும் அஞ்சவிட நாங்கள் தளர்ந்து போக நீர் விடுவது இல்லை அப்பா யார் எங்களை கைவிட்டாலும் இயேசு எங்களை கைவிடாது வைலைளை பார்த்தும் நாங்கள் விடாதபடி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு எங்களுக்கு சகாய இந்த தைரியம் கொண்டு நாங்கள் ஜீவியத்தை நடத்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓட கருவதாக நாமத்தை மயிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் நம் நடுவிலே இணைந்திருக்கிற அருமையான தேவியர் பாஸ்டர் ஆல்பர்ட் கருணாகரன் இந்த நூற்றி இருபதாவது நிகழ்வு குறித்த சில காரியங்களை சொல்லி நமக்காக ஜெபிக்கும்படியாய் இந்த நிகழ்வை தொடர்ந்து கத்த நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பாஸ்டர் ஆல்பர்ட் கர்ணாகரன் பிரைசலோ எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் கத்தர் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் உங்களை எல்லாம் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பத்து ஆண்டுகளாக சத்தியத்தின் சத்தத்தை நம் ஊழியரை கொண்டு தேவன் கொடுத்த கிருவைகளுக்காக கத்தரை நான் மகிம்படுத்துகிறேன் கத்தரை நான் ஸ்தோத்து இந்த சத்தியத்தின் சத்தத்தின் மூலியமாக கத்தர் பத்து ஆண்டுகளாய் கத்தருடைய மகிமை கொண்டு இந்த பத்து ஆண்டுகளை முடித்து பதினோராம் ஆண்டினை காண செய்த என் தெய்வத்திற்கு நான் மகிம் மகிமைப்படுத்துகிறேன் அவர் அநேக ரகசியங்களை நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சத்தியத்தின் சத்தியத்தின் மூலியமாக சில ரகசியங்களை ஊழியராய் நாம் அதை பார்த்துருக்கிறோம் கண்டு கண்டிருக்கிறோம் அதற்குரிய பலன் நாம் பெற்றிருக்கிறோம் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இனி வரும் நாட்களிலும் தேவன் விசேஷமாக இந்த பத்து ஆண்டுகளாய் நம்முடைய போதைகளை பலத்தோடு சுகத்தோடு புதிய புதிய வெளிப்பாடோடு தேவ நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம் தொடர்ந்து நம்முடைய ஊழியக்காரருக்காக நாம் செவித்து கொள்வோம் கத்து பத்து ஆண்டுகளாக கண்மணி போல நம்முடைய சத்தியத்தின் சத்தத்தை அவர் நடத்தினார் பிரைதலார் நாம் ஒருமித்த ஒருமனப்பட்டவர்களாக நாம் கண்களை மூறி நம்முடைய சத்தத்தின் சத்தியத்தின் சத்தத்தை பத்து ஆண்டுகளாய் கத்தை நிறைவேற்று இந்த பதினோராம் ஆண்டினை காண செய்ததற்காகவும் அருமையான நடத்துகிற உன்னதமான நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்முடைய போதகரை போதகருக்காக நாம் சாமுவோம் இருந்த வண்ணமாக கண்களை மூடுவோம் அன்பின் ஆண்டவரு இந்த அருமையான கால நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சோத்துரைக்கிறோம் தர்மையான கால வலையில தேவ ஊழியராக நாங்கள் ஒருமித்து இந்த சத்தியத்தின் சத்தத்தை பத்து ஆண்டுகளாக தாமே புதிய வெளிப்பாடோடு புதிய தரிசனங்களோடு புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தாவே புதிய வெளிப்பாடோடு எங்கள் தேவ ஊழியரை கொண்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் சோத்துரிக்கிறோம் ஆம் கர்த்தாவே இந்த பத்தை முடித்து பதினோராம் ஆண்டினை காண செய்திரே நன்றியோடு இமை நாங்கள் துதிக்கிறோம் பிதா குமாரன் திரியேக நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஊழியரை ஆசீர்வதிப்பீராக ஊழியரை பலப்படுத்துவீராக இன்னும் வேதத்துடைய ரகசியங்களை தந்து அநேக அநேக தெய்வ ஊழியக்காரர்களுக்கு அன்றுவரை விசேஷித்த வண்ணமாய் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள கற்று உதவி செய்வீராக அன்றுவரே தெய்வ மனிதரை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க பெரிய காலி செய்வீராக பிதாவே கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் இப்போதும் இந்த நிகழ்வினுடைய எஞ்சிய பகுதியை அருமையான பகுதியில் ராபர்ட் சைமன் ஐயா அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தொடர்ந்து எஞ்சியுள்ள பகுதிகளை நிகழ்ச்சிகளை அவர் நமக்கு நடித்து தரும்படியாக அன்பா அழைக்கிறேன் கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நம்முடைய நூற்றி இருபதாவது கருத்துக்களம் ஒருவேளை நம் இணையத்தில் இணையக்கூடிய ஒரு நல்ல இணைய வாய்ப்பினை கத்தர் தந்திருக்கிறார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பத்து ஆண்டுகளாக கத்தர் ஆச்சரியமாய் தங்கு தடையின்றி நடத்தி வந்தவருடைய கருவைக்காக என்னை தாழ்த்தி கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்தவ இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்குள்ள தலைப்பு இருளை பற்றிய வெளிச்சம் லைட் அபவுட் டார்க்னஸ் பிரியமானவர்களே ஏசை அறுபதாம் வயது இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் சில வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபை ஆராதனையில் இருளை பற்றி கூட பேசினேன் அப்போதே என்னுடைய உள்ளத்தில் ஊழியக்காரர்களாகி நாமும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே பயன்பெறும்படியாக இந்த இருளை பற்றிய வெளிச்சத்தை நம்முடைய சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒரு உணர்த்துதல் எனக்குள்ளாக வந்தது இருள் இருள் அப்படின்னு சொல்கிறோம் இருள்னா என்ன பிரியமான வேதத்தில் பவர் ஆஃப் டார்க்னஸ் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஹரார் ஆஃப் டார்க்னஸ் பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இருளினுடைய அதிகாரம் இருளினுடைய வல்லமை இருளினுடைய அதிபதி இருளினுடைய பயங்கரம் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இருளை குறித்து வேதத்தில் அதிகமாக வாசிக்கிறோம் இந்த இருள் என்றால் என்ன பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் இந்த இருள் சூழ்ந்து கொள்கிறது ஊழியத்தின் பாதையில் குடும்ப வாழ்க்கையில் நாம் நம்புகிற தீர்க்க தரிசனங்கள் நம் மூலமாக கத்தர் தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறாமல் இருக்கும்போது எத்தனையோ முறை இந்த இருள் போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இரவு நேரம் என்றெல்லாம் வாசிக்கும் இந்த இருளை யாருமே விரும்பலை எல்லோரும் வெளிச்சத்தை விரும்பலாம் இந்த இருள் இருள் என்று சொல்லுகிறமே இந்த இருள் என்றால் என்ன வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் பயங்கரமான இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியலை பூமியை இருளும் ஜனங்களை காருளும் மூடும் என்றல்ல நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட நமக்கு சில வேலைகளில் இருள் நம்மை மூடி பிரியமானவர்களே இந்த இருளை பற்றி தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக காலம் வென்று நிற்கும் ஒரு அருமையான பாடல் கார் இருளில் என் நேச தீபமே சிறு வயது முதல் கொண்டு எனக்கு பிடித்த பாடல்களில் ஒரு பாடல் கார் இருளில் என் நேச தீபமே இந்த பாடலை எழுதியவருடைய பெயர் ஜான் ஹென்றி நியூமன் ஜான் ஹென்றி நியூமன் இந்த பாடலை அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுதினார் மிகமையான பாடல் கார் இருளிலே நேச தீபமே நடத்துமே வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியே ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமே இது பொதுவான நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஆனால் நியூமன் எழுதின வரிகள் சற்று வித்தியாசமாக ஆழமாக அழகாக இருக்கும் லீட் கைண்ட்லி லைட் என்னுடைய நேச தீபமே என்னை நடத்தும் அமைதி என் க்ளூம் என்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது மீ லீ தௌமியான் நீர் என்னை தொடர்ந்து நடத்தும் த நைட் இஸ் டார்க் அண்ட் ஐ am ஃபார் ஃப்ரம் ஹோம் நான் போக வேண்டிய லக்கியிலிருந்து மிக தூரமாக இருக்கிறேன் இரவும் கார் இருளாக இருக்கிறது லீ தவ் ஆன் கீப் தவ் மை ஃபீட் ஐ டு நாட் ஆஸ் டு சி இந்த என்னால் எதையும் பார்க்க முடியலை ஒன்றே வந்து செய்யும் என்னுடைய கால்களை நீர் காத்துக்கொள் த டிஸ்டன்ஸ் சீன்ட் ஐ டூ நாட் ஆஸ் டு சீன் தூரம் என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் ஒன் ஸ்டெப் ஏன் ஆ ஃபார்மி அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்னை நடத்தும் போதும் இந்த இருட்டில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்னை நடத்தும் போதும் பிரியமானவர்களே இந்த இருளை பற்றிய இன்றைக்குள்ள கருத்து கருத்துக்களத்துக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக இந்த பாடல் பிறந்த கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஹென்ரி நியூமேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிறக்கிறது அவரும் பிறக்கிறார் பதினைந்து வயதில் இவர் ரட்சிக்கப்படுகிறார் பிரியமானவர்களே வெறும் ஒரு சீர்திருத்த சபையில் ரட்சிக்கப்பட்டார் என்பதை விட ஒரு நல்ல எவாஞ்சலிக்கல் மூமெண்ட்டுக்குள்ளாக அவர் வருகிறார் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தான் சீர்திருத்த சபை தொடங்குகிறது அது பல பரிமாணங்களை தொடுகிறது ஹென்றி நியூமன் பதினைந்தாவது வயதில் நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறார் ரட்சிப்பின் அனுபவத்தை அவருடைய வார்த்தைகளாலே சொல்லுகிறேன் மோர் சர்டன் தேன் தட் ஐ ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட் எனக்கு கை கால்கள் இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதை விட அதிக நிச்சயம் நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு கை கால்கள் இருப்பது எவ்வளோ நிச்சயமோ அதை விட அதிக நிச்சயம் நான் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் பிரியமானோடைய சிறு வயதிலேயே கொஞ்சம் சங்கோஜ சுபாவம் உள்ளவர் அதிகமாக நண்பர்களோடு பழக மாட்டார் வெளியே போய் விளையாட மாட்டார் எப்போதும் உட்காந்து நல்ல நூல்களை படித்து கொண்டிருப்பார் ரட்சிக்கப்பட்டவுன்னு உட்காந்து உட்காந்து வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார் ஓர் ஆண்டுக்குள்ளாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஒரு மிகப்பெரிய சோதனையுடைய வாழ்க்கையில் சந்தித்தது அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளாக போனார் குடும்பம் தத்தளிக்க ஆரம்பித்தது அடுத்த வேளை சாப்பாடு என்ன என்று தெரியாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்தது மிக அதிகமாக படிப்பில் ஆர்வமுள்ள ஹென்றி நியூமன் அவர் தன்னுடைய படிப்பை தொடரக்கூடாத ஒரு நிலை வந்தது பிரியமானவர்கள் எப்படியோ அவருக்கு ஒரு உதவித்தொகை ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது அவர் தன்னுடைய படிப்பை தொடர ஆரம்பிக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான வியாதியும் வருகிறது பிரியமானவர்களே ஆனாலும் தன்னால் ஏன்றளவு நன்றாய் படிக்கிறார் நல்லா படிக்கக்கூடியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தோராது வயது எண்ணூற்றி இருபத்தொன்றில் அவருடைய இருபத்தோராது வயதிலே அவர் தன்னுடைய மறையல் பட்டப்படிப்பை முடிக்கிறார் ஆனால் அங்கேயும் அவருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு இருள் தான் நினைத்தது போல நல்ல மதிப்பெண்கள் வரவில்லை மூன்றாம் வகுப்பில் தேறுகிறார் அது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனாலும் பிரியமாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் ஊழியராக அர்ப்பணம் பண்ணப்படுகிறார் பத்து நாளிலேயே அவர் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் குடும்பத்தில் உள்ள பொருளாதார நெருக்கடி ஊழியத்தினுடைய பாரம் மீண்டுமாக இரண்டாம் முறை அவருடைய நரம்பு தளர்ச்சினால் பயங்கரமான ஒரு நோய் வாய்ப்படுகிறார் வாழ்க்கையத்தில் வாழ்க்கையில் ரெண்டாவது முறை மரணத்தை சந்திக்கிறார் அது இறைவர்களால் வந்து ஒரு இல்னஸ் என்று சொல்கிறார் த செகண்ட் ப்ரொவிடென்சியல் இல்னஸ் என்று சொல்லி பிரியமான விளைக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதில் இருந்து கத்துறவருக்கு கொஞ்சம் விடுதலையை கொடுக்குறா அடி மேலே அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்த வருஷம் அவருடைய அன்பான தங்கை அன்பான தங்கை திடீரென்று மறித்து போகிறார் அந்த இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை ஏனென்றும் தெரியலை மிக சோர்ந்து போகிறார் ஆனாலும் ஊழியத்தை தொடர்கிறார் அந்த காலகட்டத்தில் இவருடைய அருமையான நண்பர் ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் சோர்ந்து போகிறார் அந்த நண்பர் இவரை கூப்பிட்றாரு கொஞ்சமாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு தென் ஐரோப்பா சுற்றுலா போயிட்டு வரலாம் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இன்னும் நம்ம ஊழியத்தை நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாரு இவருக்கும் அது சம்மதமாக இருந்தது நண்பரோடு கூட சுற்றுலா போகிறார் பிரியமானவரில் தென் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றி வர்றாங்க கடைசியில் இத்தாலிக்கு வந்தபோது அந்த நண்பர் இங்கிலாந்துக்கு திரும்புகிறார் இவர் இன்னும் ஒரு சில நாட்கள் இத்தாலியில் இருந்துட்டு நான் வாரேன் அவர் ரோம்லேருந்து புறப்படுகிறார் நான் சிசிலியெல்லாம் பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி இவர் பின்தங்குகிறார் பின்தங்கி ஒரு சில நாட்களுக்குள்ளாக அன்றைக்கு இருந்து ஒரு பெருந்தொற்று இத்தாலியிலே தென் ஐரோப்பிய நாடுகளில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு இந்த பெருந்தொற்றினாலே கொத்து கொத்தாக ஜனங்கள் மறிப்பது போல் அன்றைக்கு அந்த பெருந்தொற்றினாலே கொத்து கொத்தாக ஜனங்கள் மறித்து கொண்டிருந்தார்கள் அந்த பெருந்தொற்று ஹென்ரி நியூமனை பிடித்து கொண்டது அந்நிய நாட்டில் இருக்கிறார் மரணத்தோடு கூட போராடுகிறார் அவருடைய வார்த்தையில் இந்த தேர்ட் ப்ரொவிடென்ஷியல் இல்னஸ் பிரியமானவர்களே தன்ன கற்றுட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் அப்போ அவருடைய ஒரு உள்ளுணர்வு வருகிறது உனக்கு இங்கிலாந்தில் இன்னும் ஊழியம் இருக்குது உனக்கு இங்கிலாந்தில் இன்னும் ஊழியம் இருக்குது அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையில் பெரியம்மாளை தன்னை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறார் அவருக்கு சுகம் கிடைக்கிறது இங்கிலாந்துக்கு திரும்பி போக துடிக்கிறார் இந்த நாட்கள் எப்படி போக்குவரத்துலாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படி அந்த நாட்களில் அவர் இத்தாலியிலேருந்து இங்கிலாந்து போவதற்கு கப்பல் கிடைக்கவில்லை மூன்று வாரம் அல்லல் படிக்கிறான் எப்படியாவது இங்கிலாந்து பண்ணியிருக்காங்க ஊழியருக்கு எப்படியாவது நான் இங்கிலாந்து போகணும் அப்படின்னு வாசி வாஞ்சிக்கிறாரு ஆனால் அவருக்கு கப்பல் கிடைக்கல அங்கே இருக்கிற சபைகள் ஊழியர்களெல்லாம் போய் சந்திக்கிறார் ஆனால் எந்த சபையிலும் ஆராதனை அவர் அட்டன் பண்ணதா இல்லை அப்படி ஒரே எண்ணம் ஏக்கமெல்லாம் எப்படியாவது நான் ஊருக்கு போயிடணும் எப்படியாவது நான் ஊருக்கு போயிடணும்னு சொல்லுவேன் அப்போ தான் அவருக்கு ஒரு செய்தி வருது இத்தாலியிலேருந்து இங்கிலாந்துக்கு ஆரஞ்சு போட் என்ற ஒரு சின்ன போட் ஒரு படகு கப்பல் படகு அது ஒரு ஆபத்தான பயணம் ஆனால் இங்கிலாந்துக்கு போனால் இங்கிலாந்தில் தனக்கு ஊழியம் இருக்குன்ற துடிப்புனாலே அவர் அந்த படகுல ஒரு ஆபத்தான அந்த பயணத்தை அவர் தொடங்குகிறார் பிரியமானவர்களே நடுக்கடல் வந்தது திடீரென்று கடலை மூடு பணி வந்து சூழ்ந்து கொண்டது மாலுமியால் அந்த படகை தொடர்ந்து செலுத்த முடியலை அந்த நடுக்கடல் அப்படியே அமைதிப்படுத்துகிறாங்க பிரியமானவர்களே மரண இருள் சூழ்ந்து கொண்டது ஒரு வாரம் அப்படியே அந்த படலை படகை அமிழ்ந்து போகாமல் நடுக்கடலில் அப்படி அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த நாட்களில் தான் பிரியமானவர்களே இவர் எழுதின பாடல் லீட் கைண்ட்லி லைட் என் சர்க்ளீன் க்ளூ எப்படியாவது இங்கிலாந்து போனோமே வீடு தூரமாக இருக்கு எப்படி போய் சேருவேன்னு தெரியலை ஆனால் எனக்கு ஊழியம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன் தூர காட்சி ஆசியன் எப்படி பேசாதோம் எப்படி ஊழியம் செய்வேன்லாம் தெரியாது அடுத்த ஸ்டெப்பை நீர் எனக்கு காட்டும் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது இவர் இந்த பாடல் எழுதி முடித்தவுடனே இதை ஒரு கவிதையாக தான் எழுதுகிறார் அந்த கவிதை அவர் படித்த உடனேயே இருள் விலக ஆரம்பித்தார் இருள் விலக ஆரம்பித்தது இங்கிலாந்து வந்து சேர்ந்தார் இங்கிலாந்தில் வல்லமையாய் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார் பிரியமானவர் நிறைவாக தன்னுடைய ஊழியத்தை முடித்து தன்னுடைய எண்பத்தி ஒன்பதாவது வயதிலே அவர் மகிமையிலே சேர்ந்தார் அநேக பாடல்களை ஹென்ரி நியூமன் எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே இருளை பற்றிய நம்முடைய இன்றைக்குள்ள கருத்துக்களத்துக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக அருமையான அந்த தாச ஹென்ரி நியூமேன் எழுதிய கார் இருளில் என்ன நேச தீபமே அந்த பாடல் நம் எல்லாருக்காகவும் பாஸ்டர் வசந்த் அவர்களை பாடும்படியாக கேட்டிருக்கிறேன் வசந்த் அவர்களும் தன்னுடைய வீட்டிலேயே அந்த பாடலை பதிவு செய்து இணையத்தில் இணைகிற நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த பாடலை கேட்டு நாம் இன்றைக்குள்ள கருத்து கருத்துக்களத்துக்குள்ளாய் கடந்து போவோம் பாஸ்டர் வசந்த் அவர்கள் பாடிய பாடல் காசு தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர் வசந்த் காட் பிளெஸ் யூ கத்தவங்களை ஆசீர்வாதிப்பாராக உண்மையாகவே இந்த பாடல் இந்த செய்திக்குள்ளே போகிறவங்க ஒவ்வொருவருக்கும் மிக ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் இருளான சூழல்களை சந்தித்த ஹென்ரி நியூமென்னுடைய ஒரு அருமையான பாடைப்பு சரி இப்போ நம்ம கருத்துக்களத்துக்குள்ளாக போகும்போது இருளை பற்றிய ஒரு வெளிச்சம் ஏசாய நாற்பத்தி ஐந்து ஏழு ஏசாய நாற்பத்தி ஐந்து ஏழு ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் இருளை படைத்தது யார் கர்த்தர் தீங்கை படைத்தது யார் கர்த்தர் எத்தனை பேர் இந்த வசனத்தை இதற்கு முன்பாக கவனித்திருக்கோமோ தெரியவில்லை பிரியமானவர்களே ஐ ஃபார்ம் த லைட் அண்ட் கிரியேட் டார்க்னஸ் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தெட்டு அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை ஐஸ் அண்ட் டார்க்னஸ் இரு அனுப்பினது யாரு நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றிய இருள் என்றால் என்ன இருள் என்பது கண்டிப்பாக இருக்கு இருள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெளிச்சம் என்று ஒன்று இல்லவே இல்லை இருள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெளிச்சம் என்று ஒன்று இருக்க போகிறதே இல்லை அப்போ இருள் என்றால் என்ன பிரியமலை தத்துவ ரீதியாக ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அது மாதிரி தான் இருள் இருள் என்பது யதார்த்தமாக இருக்கிறது இருளில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் வெளிச்சத்தை எடுக்க முடியும் வெளிச்சத்தில் இருளை கொண்டு வர முடியாது வெளிச்சத்தை எடுக்க முடியும் இருளை கொண்டு வர முடியாது அப்போ இருள் என்பது என்ன வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை இருள் அப்போ வெளிச்சம் கொண்டு வரலாம் இருட்டாக இருக்குது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரலாம் அந்த தீபத்தை அணைச்சிட்டோம் அந்த லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இருள் இருக்கும் புரிந்து கொள்ள இருளை கொண்டு வர முடியாது இருளை எடுக்க முடியாது வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் வெளிச்சத்தை எடுக்க முடியும் வெளிச்சம் என்பது பிரியமானவர்களே நாம் அளவிடக்கூடியது வி கேன் மெஷர் லைட் இது டென் வாட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் அந்த வெளிச்சத்தை நம்ம மெஷர் பண்ணலாம் இது எத்தனை வாட்ஸ் வெளிச்சம் இருக்குது ஆனால் இருளை நான் மெஷர் பண்ண முடியாது இத்தனை மைனஸ் டிகிரி டார்க்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இருளை மெஷர் பண்ண முடியாது இருள் இருக்கும் பிரியமானவர்களே அப்போ அந்த இருளை உண்டாக்கினது யார் அந்த இருளை உண்டாக்கினது பிசாசம் இல்லை இருள் இருக்கிறது வெளிச்சம் வருகிறது வெளிச்சத்தை அவன் எடுத்துடுறார் பிரியமானவர்களே தேவன் இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டாருன்னா இந்த அறிவை எடுத்துட்டாருன்னா இந்த பெருந்தொற்று எப்படி பரவுது தெரியலை இந்த பெருந்தொற்றுக்கு இன்றைக்கு என்ன மருந்து தெரியலை அடுத்தால் என்ன செய்கிறது தெரியலை அப்போ அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டாருன்னா அங்கே இருள் இருக்கும் பிரியமான என்ன செய்யலாம் மனிதன் கண்டுபிடிப்பான் என்ன கொண்டு வரான் வெளிச்சத்தை கொண்டு வருகிறான் அந்த வெளிச்சத்தை தேவன் எடுப்பாரானால் ஓ சரி செஞ்ச சரியா செஞ்சால் சரியாயிரும் அந்த வெளிச்சத்தை தேவன் எடுப்பாரானால் மீண்டுமாக அங்கே இருள்தான் ஸோ இருள் தேவன் உண்டாக்குகிறார் என்றால் அதனுடைய பொருள் தேவன் வெளிச்சத்தை எடுத்து விடுகிறார் தேவன் வெளிச்சத்தை எடுத்து விடுகிறார் பிரியமானவர்களே அங்கேதான் ஞானியுடைய ஞானம் சூன்யமாய் போய்விடுகிறது ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய பணத்தினாலே மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை ஒரு பெரிய அறிவியல் நிபுணன் தன்னுடைய அறிவினாலே மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை ஒரு பெரிய அரசியல் சாணக்கியன் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தினாலே மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை உலகத்தை ஆண்ட பார்வோனும் மறித்திருக்கிறான் வரலாற்றிலே பேரரசர் நேபுகாத் நேச்சர் மறித்திருக்கிறான் கோரேஸ் மறித்திருக்கிறான் உலகம் முழுவதும் தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வந்த மாவீரன் அலெக்சாண்டர் மறித்தான் ஹிட்லர் மறித்தான் முசோலோனி மறித்தான் அவர்களெல்லாம் பெரிய ஆழ்மை உள்ளவர்கள் அந்த ஆழ்மையினாலே தங்களை ஆண்டு அவர்கள் அவர்களால் முடியவில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையில் யாருடைய வாழ்க்கையில் தேவன் வெளிச்சத்தை எடுத்து விட்டால் இருள் சூழ்ந்துவிடும் அப்போ அங்கே அந்த இருளை உண்டாக்குகிறது யார் தேவன் எப்படி இருளை உண்டாக்குகிறார் அந்த வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிடு அதே போல தான் அங்கே வாசித்தோர் தீமையை உண்டாக்கினவரும் அவர் பிரியமார்கள் தீமையை உண்டாக்கினவரும் அவர் அது என்னங்க தீமையை உண்டாக்கி தீமை இருக்குது எல்லாவற்றிலேயும் ஒரு ஈவல் இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு பால் ஒரு மில்க் பால் எடுத்துக்கோங்க பாலை கெட்டுப்போக பண்ணுவதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் குச்சை எடுத்து அடித்து அந்த பாலை நான் கெட்டுப்போக பண்ணுகிறேன் என்று நீ ஒன்றுமே செய்ய வேண்டும் நல்ல பால் கரந்த பால் அந்த பால் அப்படியே வச்சிருங்க தானாகவே அந்த பால் கெட்டு போய்விடும் அப்போ அந்த கரந்த சுத்தமான பாலிலேயும் என்ன இருக்கிறது கெட்டு போகிற தன்மை தான் இருக்கிறது அந்த பால் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை காய்த்து பார்க்கிறோம் கொஞ்சம் நேரம் கிடவில்லை அதில் ஒரேமோர் சேர்த்து அதை தயிராக்குகிறோம் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறது தயிரை கடந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறது வெண்ணெயை நெய்யாக்கி அதை பாதுகாக்க பார்க்கிறோம் பிரியமானவர்கள் ஆனால் பாலில் இருப்பது என்னது போகிற தன்மை கெட்டு போகிற தன்மை தானாக விட்டுருக்க தானாக கெட்டு போயிடும் அது ஒன்றுமே கெட்டு போகிறக்கு ஒன்றுமே செய்ய வேண்டும் அப்போ இந்த கெட்டு போகிற தன்மை எப்படி வந்தது அதில் இருக்கு தீங்கு இருக்கு நல்ல ஆப்பிள் பழம் ஒரு கூட ஆப்பிள் பழம் நல்ல விளைவே உயர்ந்த ஆப்பிள் பழம் அப்படியே வாங்க என்ன ஆகும் பழம் போய்டும் ஒரு கூட பழமும் கட்டுப்போயிடும் அப்போ நம்ம சுற்றி ஈவெல் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் இருள் வருகிறது என்றால் பிரியமானவர்களை இருள் எங்கேயிருந்து வருவதில்லை வெளிச்சத்தை தேவன் எடுத்து விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு வருகிறது என்றால் பாதுகாப்பை அவர் எடுத்து விடுகிறார் பாதுகாப்பை அவர் எடுத்து விட்டால் தீங்கு வரும் தீங்கு என்பது இயற்கையானது யதார்த்தமானது எங்கேயோ இருந்து தீங்கு வருகிறது என்றால் பிரியமானவர்கள் வழி நம்மை சுற்றிலும் தீங்குதான் இரு தீங்குக்குள்ளாகத்தான் நாம் இருக்கிறோம் நமக்குள்ளேயும் தீங்குதான் வாசமாயிருக்கு அழிவுக்கு ஏதுவான சரீரம் அற்ப சரீரம் வயல்பாடி பிரியமானவர்களே நமக்குள்ளாக இருந்து வெளி வருவது நாற்றம் துர்நாற்றம் இருக்கட்டும் பிரியமானவர்கள் இந்த ஒரு காரியத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒளி என்பது பிரியமலை யதார்த்தமாகவே நாம் கொண்டு வருகிறோம் நாம் எடுக்கிறோம் இருள் என்பது யதார்த்தமாகவே இருக்கிறது தேவன் அனுமதித்திருக்கிறார் தீமை என்பது கட்டுப்போகிற தன்மை என்பது யதார்த்தமாக இருக்கிறது அதிலே நமக்கு ரட்சிப்பை அவர் தருகிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இந்த இருளை கொடுத்த ரெண்டாவது ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இருள் இந்த இருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருட்டில் தான் பேய் பிசாசு இருக்கும் கட்டுரைய பிள்ளைகளுக்கு இருட்டில் பேய் பிசாசு வராது யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் எக்ஸடஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எக்ஸடஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் தேவன் எங்க திக் டார்க்னஸ் இருள் இருக்கு இருள் இருக்கு ஐயோ பயங்கரமான இருள் என்ன செய்யறதுன்னு தெரியல எந்த ஊசி போடுறதுன்னு தெரியல எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல அடுத்தால என்ன செய்கிறதுன்னு தெரியல எப்போ பயணங்கள் தொடங்கும் தெரியல எப்போ வெளி ஊரில் வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை போய் பார்க்க முடியும் பிள்ளைகள் எப்போ வர முடியும் தெரியல அவன் இருட்டில் யார் இருக்கிறா இருட்டில் பேய் இருக்குது பிசாசம் இருக்குது பூதம் இருக்கு என்ற இருட்டில் தேவன் இருக்கிறா திக் டார்க்னஸ் வேர் காட் வாஸ் திக் டார்க்னஸ் அந்த டார்க்னஸ்ல கத்திருக்கிற ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு டூ சாம்பியல் டுவெண்ட்டி டூ டுவெல் வாசிக்கிறோம் ஆகாயத்து மேகங்களில் கூ மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் அண்ட் இமேட் டார்க்னஸ் பெவிலியன்ஸ் ரவுண்ட் அபவுட் ஹீம் இப்போ அவர் இருக்கிற கூடாரம் எங்கே இருக்கார் டார்க்னஸில் அவர் இருக்கார் நமக்கு இருக்கிற பெரிய தைரியம் அதனால் தான் ஞானி சாலமுன்னு சொல்கிற ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ரெண்டு அப்போது சாலமோ கார் இருளில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொன்னார் என்றார் கார் இருளில் வாசம் பண்ணுவேன் மோச காலத்திலே சொல்லியிருக்கார் மோச எழுதி வைத்திருக்கிறார் இவன் தற்போது ராஜாவாகிறார் கார் இருளில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது கார் இருளை வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது சங்கீதம் பதினெட்டு பதினொன்று சொல்லுகிறது தவிது சொல்லுகிறார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்னும் கூட தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு இரண்டு மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதார் மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது அதில் தான் அவருடைய நீதி அவருடைய நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது அதனால் இருள் ஒன்றும்னா பயப்படாதீங்க இருள தேவன் இல்லை இருளில் பிசாஸ் இருக்கிறான்னு நினைக்காதீங்க இருளில் தேவன் இருக்கிறார் எங்கே வெளிச்சமில்லையோ அந்த சூழ்நிலை பேர் இருள் அதை தேவன் அனுமதிக்கிறார் அந்த இருளில் தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே மூன்றாவது டேனியல் டூ டுவெண்ட்டி டூ தானியல் ரெண்டு இருபத்தி ரெண்டு தானியல் இரண்டு இருபத்தி ரெண்டு அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வாட் இஸ் இன் தார்க்னஸ் அவர் இருட்டில் இருக்காருங்கிறது மாத்திரமல்ல இருட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும் இருட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும்னு நமக்கு தெரியும் நம்ம இருட்டில் இருக்கிறோம் இருட்டில் நமக்கு ஒரு அறிவு இருக்கிறதான் வெளிச்சம் தேவன் இருக்கிறார் அப்போ இருட்டில் இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது என்ன வெளிச்சம் இந்த இருட்டில் தேவன் இருக்கிறார் இன்னும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது இந்த இருட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் அப்போ இது என்னது எனக்கு இருக்கிற வெளிச்சம் நான் எங்கே இருக்கிறேன் இருட்டில் இருக்கிறேன் அடுத்த என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது இங்கே பள்ளம் இருக்கா மேடு இருக்கா தெரியாது பாம்பு இருக்கா தேல் இருக்கா தெரியாது இது இருட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த இருளை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் இந்த இருளிலே தேவன் இருக்கிறார் என்று தெரியும் இந்த இருளில் இருக்கிற தேவனுக்கு இந்த இருளிலே என்ன இருக்கிறது என்று தெரியும் என்று தெரியும் அப்போ இந்த இருளை தேவன் அனுமதித்தார் என்று எனக்கு தெரியும் இந்த தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் இந்த இருளில் என்ன இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் அப்போ எனக்கு என்ன இருக்குது வெளிச்சம் இருக்கிறது தொடர்ந்து பார்க்குறோம் பெரிய மாணவர்களே நான்காவது உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளும் இருந்து கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் அனைவரோடும் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் நல்ல கவனிங்க அக்னியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து கார் இருளிலும் இருந்து உங்கள் யாவரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் அப்போது பிரியமானவர்களே நான்காவது குறிப்பு காட் ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் டார்க்னஸ் இருளிலிருந்து தேவன் பேசுகிற தேவன் தேவன் பேசுவார் இருளில் தான் அவர் மகாசத்தமாய் பேசினார் நல்லா தெளிவாக கம்பீர சத்தமாய் அதனால்தான் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இருளிலிருந்து உண்டான சத்தம் இருளிலிருந்து உண்டான சத்தம் பிரியமானவர்கள் ஏ வேறொரு சூழ்நிலையில் ஏசு சொல்லியிருந்தாலும் அங்கே பார்க்குறோம் மற்ற பத்து இருபத்தி ஏழில் நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை இருளில் தேவன் இருக்கிறார் இருட்டில் என்ன இருக்குன்னு தேவனுக்கு தெரியும் அந்த தேவன் இருளில் நம்மோடு கூட தெளிவாய் சத்தமாய் பேசுவார் இருளில் இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவாள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதே நீங்கள் என்ன செய்யுங்க வெளிச்சத்தில் போய் சொல்லுங்க அப்படிங்கிறது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறது போல் நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக விளையாட எல்லாம் எனக்கு தெரியும் ஆ ஐநூர்த்தே அப்படின்னு இருக்கும்போது தேவ சத்தம் கேட்குமா தேவன் பேசினாலும் நம்ம கேட்போமா ஏன் நம்ம சத்தம் அதை விட அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு இருட்டு நம்மை மூடிக்கொண்டிருக்கிற ஒன்றும் தெரியாது பிரியமார்லேயே நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா களி கூர்ந்து விளையாண்டு ஆடி பாடி சிரித்து அடித்து பிடிச்சி ஒரே கலாட்டா அப்படி விளையாடும்போது நம்மளை எத்தனை பேர் கத்தோடைய சத்தத்தை கேட்டிருக்குறோம் நல்லா விருந்து போது கத்தோடைய சத்தத்தை எப்போது கேட்டிருக்குறோம் எப்போ கத்தர் பேசல தனிமை மரணப்படுக்கை வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறோம் கடல் கொந்தளிக்குது வீடு போய் சேர்வோம் என்ற நம்பிக்கை இல்லை இருள் சூழ்ந்து இருக்கிறது பேசுகிறார் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்போது கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்றால் கொண்டாட்டத்திலே அல்ல களி கூறுதலே அல்ல எல்லாம் நம்முடைய பார்வைக்கு வெளிச்சமாக தெரியும் போது அல்ல எந்த சிரமம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியம் வாய்க்கும் போது அல்ல நாமும் கர்த்தரோடு பேச மாட்டோம் கர்த்தரும் நம்மோடு கூட பேச மாட்டான் பிரியமானவர்கள் இருள் சூழும் சூழும்போது அந்தகாரம் நம்மளை போது அடுத்தால என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கும்போது இந்த இருட்டில் என்ன இருக்கு என்று நமக்கு தெரியாமல் இருக்கும்போது கத்த நம்மோடு கூட பேசுகிறோம் நம்முடைய தீர்மானத்தை சொல்லுகிறான் பிரியமான யாக்கோபு அப்போது அவனுக்கு எழுபது வயது இருக்கும் வாசியாக இருக்கிறான் அம்மாவுடைய முந்தாணியை பிடித்துட்டு வீட்டை சுற்றி சுற்றி வாறான் நல்லா கூழ் சமைச்சு ருசியாக சமைத்து சாப்பிட்றான் ஒன்றும் கவலை கிடையாது அம்மாவுடைய செல்ல பிள்ளை வேட்டைக்கு கூட போகிறது கிடையாது வேட்டைக்கு கூட போகிறது கிடையாது கத்திரி பேசுனாரா ஜெயித்தானா கத்துடைய சத்தத்தை கேட்டானா ஒரு சூழ்நிலை வருகிறது ஜீவன் தப்ப ஓடி போகிறான் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது தேழுகளும் பாம்புகளும் வலு சற்பங்களும் உள்ள வனாந்திரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறான் பள்ளங்களும் மேடுகளும் உண்டு பிரியமானவர்களே கோட்டான் குஞ்சுகள் கத்துகின்றன குளிநிகள் குள்ளநிகள் ஓநாய்கள் ஊழிடுகின்றன அடுத்தால் இவனால் நடக்க முடியல போய் சேருவேன் என்ற நம்பிக்கை இல்லை மாமா உயிரோடு இருக்காரா செத்தாரா தெரியாது ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா தெரியாது அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியாது எழுபது ஆண்டுகளாக கூடாரவாசியாக ஒரு முந்தானை பையனாக இருந்து விட்டான் வாழ்க்கையில் முதல் முறை ஒரு தனிமையை சந்திக்கிறான் கத்தர் அவனோடு கூட பேசுகிறார் கத்தர் அவனோடு கூட பேசுகிறார் அதை வெளிப்படுத்துகிறார் பிரியமானவில்லை அந்த வனாந்திரத்தை அவன் தேவனுடைய வீடு என்று அறிகிறான் வானத்தின் வாசல் என்று அறிகிறான் பவுல் நெருக்கத்தில் இருக்கும்போது கத்தை தோண்டி பயப்படாத நம்ம கூட இருக்கிறேன் சத்துருக்கள் பெருகி இருக்கும்போது தேவன் ஆபராக சொல்லுகிறார் பயப்படாதே நம்ம கூட இருக்கிறேன் சத்துருக்களால் நெருக்கப்படும் போது ஈசாக்கடத்திலே சொல்லுகிறார் பயப்படாத நம்ம கூட இருக்கிறேன் நான் ஆசீர்வதிப்பேன் ஆ பிரியமானவர்கள் இருளை குறித்து பயப்பட இருள தேவன் இருக்கிறார் இருள என்ன இருக்குன்ற தேவன் அறிந்து அந்த இருள தேவன் நம்மோடு கூட பேசுவார் தேவன் நம்மோடு கூட பேசுவார் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார் மரணங்களின் பள்ளத்தாக்கில் தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் பயப்படாதீங்க அதனால தான் ஐந்தாவது குறிப்புகளை சொல்றோம் காட் லைட்டன்ஸ் மை டார்க்னஸ் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் ரெண்டு சாமியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் தேவன் கூட இருக்கிறாரு இருள தேவன் இருக்கிறாரு தேவன் வெளிச்சமா இருக்கிறார் தேவன் வெளிச்சமா இருக்கிறார் அந்த வெளிச்சமாக இருக்கிற தேவன் தான் இப்போ எனக்கு விளக்காக இருக்கிறார் அந்த தேவன் தான் எனக்கு விளக்காக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் இப்போ நல்லா கவனிங்க இருள் சூழ்ந்திருக்குது இந்த இருளை தேவன் அனுமதித்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு வெளிச்சம் இருக்கா இல்லையா இந்த இருட்டில் தேவன் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் இப்போ எனக்கு வெளிச்சம் இருக்கா இல்லையா இந்த இருட்டில் என்ன இருக்கு என்று தேவனுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் அப்ப எனக்கு வெளிச்சம் இருக்கு இந்த இருளில் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்று நியூம் என்ற சொல்றாரு இங்கிலாந்தில் ஊழியம் இருக்குது ஒருத்தர் சொல்கிறாரு நான் என்னென்ன ஒழியத்தை இன்னும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது பேசுகிறார் அங்கே பவுல்கிட்ட சொல்கிறார் சிறைச்சாலில் தனியாக இருக்கும் பயப்படாத ஒன்றை ராஜாக்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துவேன் சீசருக்கு முன்னால் கொண்டு ஒன்று நிறுத்துவேன் நான் கூட இதை செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பேசுகிறார் அப்போ இன்னும் நமக்கு ஒரு ஊழியம் இருக்குது ஒரு லைட் வருது அப்போ அந்த இருட்டில் தான் இருக்கிறோம் இருட்டில் தேவனே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் நல்லா சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கோம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபோர் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் இந்த இருளான சூழ்நிலையில் எல்லாரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் ஆண்டவர் கூட இருக்கார் ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு ஆண்டவர் இதுக்கு மேலே ஆளுக இருக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அவர் இருள் என்ன செய்யுது வெளிச்சம் விதிக்குது கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்குறோம் தெரிந்த ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் யோவன் ஒன்றாம் அதிகாரம் மிக ஆழம் ஆழமான ஒரு பகுதி யோவன் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வாசனங்கள் அவருக்குள் ஜீவன் இருந்தது யாருக்குள்ளே ஜீவன் இருக்குது கிரியேசோக்குள் அந்த ஜீவன் தான் நமக்கு அவர் தரார் ஒரு லைஃப் யாருக்குள்ள இருக்குது இயேசுக்குள்ளே இருக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த லைஃப் இயேசுக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப் தான் நமக்கு லைட்டாக இருக்குது இயேசுடைய ஒரு வாழ்க்கை இயேசு சொல்றார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர்கள் அவருக்கு ஒரு லைட் இருக்கு அதுதான் அவருடைய லைஃப் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாலு பேர் பார்த்து பராமரிப்படக்கூடிய அளவுக்கு நீ மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானவனாக இருப்பாய் நீ ஆவியில் எளிமை உள்ளவனாக இருந்தால் என்று சொல்கிறவர் லைட் அதுதான் அவருடைய லைஃப் இப்போ அந்த லைஃப் எனக்கு லைட்டர் உன் ஒரு ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் ரெண்டு மைல் தூரம் போகிறதுக்கு நீ ஆயத்தமாக அப்போ நீ பாக்கியவானாக இருப்பா ஒரு லைஃப் இந்த லைஃப் இப்போ எனக்கு லைட்டாக இருக்கு ஆஹா சரி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் அந்த லைஃபு எனக்கு லைட்டாக மாறுது பூமியில் ஒரு பெருசாக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க சேர்த்து வச்சா இப்படி எப்படி எல்லாம் அழிஞ்சு போகும் இது அவருடைய லைஃப் அவருடைய ஜீவன் அந்த வார்த்தை ஜீவனாயிருக்கிறது அதுதான் அவருடைய ஜீவன் அவருடைய லைஃபே அதுதான் இப்போ அந்த வெளிச்சம் இல்லாமல் கோடி 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 சரியான வழியில் தவறான வழி இல்லை சேர்த்து வைக்கிறாங்க அதனை காப்பாற்றும் என்று நினைக்கிறாங்க காப்பாற்ற ஜெயிலில் ஒரு மூளையிலவே படுத்திருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கிறாங்க எப்படி பாதுகாக்கன்னு தெரியலை ஒரு கண்டெய்னரை வாடகைக்கிறது அந்த கண்டெய்னரில் கொண்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க யாரும் தெரியல தேர் இன் டார்க்னஸ் இந்த பூமியில் உங்களை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க ஒரு லைஃப் அப்போ பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது எல்லாம் இருட்டாக இருக்குது அந்த இருட்டில் நமக்கு ஒரு லைட் இருக்குது என்ன வேணுமானு வருட்டு அவர் ஆளுக ரஜிஸ்டர் இல்லாமத்துடும் அவர் பார்த்துக்குவார் அவர் நடத்துவார் அவர் அறியாமல் ஒன்றும் வராது அப்போ அந்த இருளிலேயே எனக்கு என்ன கிடைக்கிறது எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது ஒரு அறிவு கிடைக்கிறது பிரியமானவர்களே இந்த பகுத்தறிவு பாசரே என்று சொல்வார்கள் அப்படி ஒரு பகுத்தறிவு பைத்தியமாக இருந்தேன் ஆனால் அன்றைக்கே என்னுடைய பகுத்தறிவின் மேல் இருந்த ஒரு வேட்கை தான் நான் நாத்திகன் ஆகாமல் என்னை காப்பாற்றியது பிரியமானவர்கள் இந்த பகுத்தறிவு பேசுகிறோடு என்னுடைய பள்ளி இறுதி நாட்கள் என்னுடைய கல்லூரி நாட்கள்லாம் அதிகமாக நான் செல்லவிழிப்பேன் கடவுள் இல்லை என்று சொல்லுவார் கடவுளை ப்ரூவ் பண்ணுங்கள் யாராவது கடவுளை நிரூபிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க அப்போதே எனக்கு ஒரு கேள்வி உண்டு கடவுள் இல்லை என்று இவங்க நிரூபித்திருக்கிறார்களா யாராவது எந்த ஒரு நாத்திகனாவது கடவுள் இல்லை என்று நிரூபித்திருக்கிறான் கடவுள் இல்லை என்று நம்புகிறான் அது ஒரு நம்பிக்கை இன்று அநேகர் கடவுள் இல்லை என்று நம்புவது அவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்ததல்ல யாரோ ஒரு தலைவன் சொல்லுகிறான் கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொள்ளுகிறார் அந்த நம்பிக்கையில் நிற்க முடியவில்லை கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டிருந்தவர்கள் இல்லை ஒரு தெவன் இருப்பார் அப்படின்னு மாறிடுறாங்க அந்த கடவுள் இல்லை என்பதே பகுத்தறிவாக இருக்குமானால் ஒரு தெய்வன் இருக்கிறார் என்ற எண்ணம் வராது சரி ஒரு தெய்வம் இருக்கிற பிற அந்த தெய்வத்தை ஏதோ ஒரு வடிவிலே கும்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது அந்த நம்பிக்கையில் இருக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த நம்பிக்கை பகுத்தறிவுக்கு ஏற்ற நம்பிக்கை கிடையாது கடவுள் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கைகளிலே எந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை எந்த நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை படைப்பாளி இல்லாமல் ஒரு படைப்பு வராது படைப்பாளி இல்லாமல் ஒரு படைப்பு வராது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களே பேங் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாச்சு அந்த சத்தம் உண்டாடின உடனே இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் உண்டாயிற்று என்று நம்புவது அறிவு சார்ந்த நம்பிக்கையா இல்லை கண்டிப்பாக ஒரு படைப்பாளி தான் இதை படைத்திருக்க வேண்டும் என்று நம்புவது அறிவு சார்ந்த நம்பிக்கையா யோசித்து பாருங்க எது அறிவு சார்ந்த நம்பிக்கை பாங்க ஒரு சத்தம் கட்டிச்ச உடனே இது எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நம்புறது அறிவு சார்ந்த நம்பிக்கை யாரோ சொன்னாங்க நான் நம்புகிறேன் அது அறிவு சார்ந்த நம்பிக்கையா எனக்கு அந்த படைப்பாளியை தெரியுமோ தெரியாது ஆனால் இந்த படைப்பாளி ஒருவன் இல்லாமல் இந்த படைப்பு வந்திருக்காது என்று நம்புகிறேனே அது அறிவு சார்ந்த நம்பிக்கையா பிரியமானவளையது மூட நம்பிக்கை தேவன் இல்லை என்றால் தேவன் இல்லை என்று நிரூபியுங்கள் என்று கேட்பேன் இல்லாததை அப்படி நிரூபிக்க முடியும் பிரியமானவர்களே என்னுடைய பாடம் கணித பாடம் ஒரு ஹைபாத்திசிஸ் ஒரு கூற்று தவறு என்றால் அது தவறு என்று நிரூபிக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக அது மாத்திரமல்ல என்னொரு கேள்வி கேட்பேன் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து படைக்க முடியுமா இல்லவே இல்லை பறவையை பார்த்தான் விமானத்தை படைத்தான் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து இத்தனை பேரை நம்ப பண்ண முடியுமா இதுவும் பகுத்தறிவாதிகளோடு பேசும்போது என்னுடைய ஒரு கேள்வி அப்படி ஒருவன் இல்லாத கற்பனை பண்ணி இத்தனை கோடி மக்களை இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நம்ப பண்ணிருப்பான் என்று சொன்னால் அவன் அறிவாளி தானே அவன் சொன்னது தவறாக இருக்குமா இது ஒரு கேள்வி இது சொல்லுவார்கள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல் கடவுள் நம்பிக்கை கற்பிக்கப்பட்டதா கடவுள் மறுப்பு கற்பிக்கப்பட்டதா பயத்தினாலோ பக்தியினாலோ காடுகளிலே மலைகளிலே தீவுகளிலே தீவாந்திரங்களிலே வாழ்கிறவர்கள் ஏதோ ஒரு வடிவிலே அது பயமாக இருக்கலாம் பக்தியாக இருக்கலாம் தேவனை கும்பிடுகிறார்கள் யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அந்த கூற்றே தவறான ஒரு கூற்று யாரும் அவர்களுக்கு இறைவணக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஒருவேளை பயமாக இருக்கலாம் பயம் என்ற ஒரு உணர்வாக இருக்கலாம் ஏதோ ஒரு இறைவந்தனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இயற்கையை வணங்கி இருக்கலாம் பஞ்ச பூதங்களை வணங்கி இருக்கலாம் மெய்யான இறைவனை படைத்தவனே அறியாமல் படைப்புகளை வணங்கி இருக்கலாம் ஆனால் யாரும் கற்றுக் கொடுத்ததினாலே வந்ததல்ல எது கற்றுக் கொடுக்கப்பட்டது தங்களை அறிவு ஜீவி என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் அவர்களால் இறைவனை காண முடியாததினாலே பிரியமானவர்களே அவர்களால் இறைவன் இல்லை என்றும் ப்ரூவ் பண்ண முடியலை இறைவன் இருக்கிறார் என்றும் ப்ரூவ் பண்ண முடியவில்லை ஒரு நம்பிக்கை இறைவன் இல்லை என்று சொல்லி அதை அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இவர்களை அறிவு ஜீவிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுள் இல்லை என்பதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டதை ஒழிய கடவுள் நம்பிக்கை கற்றுக்கொடுக்கப்பட்டதல்ல வழிபாட்டு முறைகளில் தவறுகள் இருக்கலாம் அந்த இறைவனை வழிபடுகிற முறைகளிலே தவறுகள் இருக்கலாம் பிரியமால் இப்படிப்பட்ட சில தர்க்கங்கள் தான் அன்றைக்கும் நான் நாத்திகன் ஆகாதபடி என்னை காத்தது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது நமக்கு ஒரு ஒளி இருக்குது இருள் அவர் நமக்கு ஒளி தர்றார் ஒரு வெளிச்சம் இருக்குது பிரியமானவில்லை ஒரு பெரிய நாத்திக தலைவர் அநேக நாத்தியர்களாலே மிகவும் மதிக்கப்பட்டவர் நே குடும்பத்துக்கு அறிமுகமானவர் அவர்கள் மறித்து போனார்கள் ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும்படியாக அன்பின் நிமித்தம் நானும் துணைவியாரும் போயிருந்தோம் அந்த ஐயாவுடைய மனைவி அவர்களும் நன்றாக படித்தவர்கள் அவர்களும் இதே போன்ற பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர் அன்றைக்கு தான் என்னுடைய பகுத்தறிவில் இன்னொரு பரிமாணம் கிடைத்தது அந்த அம்மா சொன்னாங்க ஐயா இயற்கை வழி போயிட்டாரு இயற்கை வழி போயிட்டாரு இப்போ அந்த அம்மாவுக்கு போயிட்டாருன்னு தெரியுது போயிட்டாரு உயிர் போயிற்று மறைந்து போனார் போனார் இப்ப போனவர் எங்க இருக்கிறார் போனார் என்று தெரியல உங்க பகுத்து அறிந்து சொல்லுங்களேன் எங்க போயிருக்கிறார் இவ என்ன செய்து கொண்டிருக்கிறார் பிரியமான மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்ன இன்றைக்கு நம்ம அறியாமலேயே சிந்திக்கிறோம் ஒருவேளை அது கவிதையாக இருக்கலாம் ஆனாலும் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது உன்னுடைய நீ எனக்குத்தா நான் வரும்போது அதை பத்திரமாக கொண்டு வருகிறேன் என்றால் மறித்தவன் ஒரு இதயத்தை கொடுக்க முடியும் நான் அதை திரும்ப கொண்டு கொடுக்க முடியும் என்றெல்லாம் நம்பினார்கள் என்றல்ல ஆனால் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை சிந்திக்காமல் மனிதனாலே போக முடியவில்லை பிரியமான் எங்கேயோ போயிருக்கிறார்கள் அந்த இருளிலே நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது நான் மறித்தால் தேவனிடத்திலே போவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் போவேன் எங்கே போவேன் என்று தெரியாமல் இருப்பதை விட நான் போவேன் தேவண்டத்தில் போவேன் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது பிரிய மலைக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருகிறது ரெண்டு குழந்தை நான்கு ஆறுல வாசிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அந்த இருளிலிருந்தே ஒரு வெளிச்சம் வருகிறது எப்படி உனக்கு மரணத்துக்கு பின்னால் ஒரு சரீரம் இருக்குமா எப்படி தெரியும் மிக எளிமையாக எனக்கு தெரிகிறது ஒரு விதை அந்த விதையை மண்ணிலே போட்டு புதைக்கிறேன் அது உருவழிகிறது மேலே இருக்கிற தோலெல்லாம் பீந்து போகிறது மண்ணிலே அது நசுங்கி சீணித்து போகிறது ஆனால் அதிலேருந்து ஒரு மரம் உருவாகிறது நான் பார்க்கிறேன் அந்த மரிக்கும் வெற்றிலிருந்து ஒரு ஜீவன் புறப்படுகிறது நம்புகிறது என்ன கஷ்டம் எனக்கு நம்புகிறது என்ன கஷ்டம் எனக்கு பிரியமானவர் ரெண்டு உயிரணுக்கள் சேருகின்றது ஒரு உயிர் உருவாகிறது ஒரு குழந்தை உருவாகிறது அதை என்னால் நம்ப முடிகிறது அந்த ஆணுடைய அந்த உயிரணுவை பார்த்தாலும் பெண்ணுடைய அந்த உயிரணுவை பார்த்தாலும் அதில் ஒன்றும் குழந்தை உருவமெல்லாம் தெரியலை அது இணையும் போது ஒரு உயிர் வர முடியுமே ஆனால் அப்படி ஒரு செயல் நடைபெறுமையானால் புரித்த பிறகு எனக்கு ஒரு சரீரம் கிடைப்பது என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்றில் நான் பேசிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே தேவ நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் நமக்கு இருள் அகன்று நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கும் இருள் அகன்று நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கும் சிலர் சொல்லுகிறாள் குரங்கிலிருந்து மனிதன் இன்றைக்கதை அதிகமாக நம்புவதில்லை குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று நம்புகிறார் இதுவரைக்கும் யாராவது எந்த ஒரு அறிவியல் கூடத்திலேயாவது ஒரு டெஸ்டிவில் ஒரு குரங்கை போட்டு அது மேலே கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் ஊற்றி குலுக்கி அதுலேருந்து ஒரு மனிதன் எடுத்திருக்கிறார்களா எங்கேயாவது ஒரு குரங்கு ஒரு மனிதனாக மாறுவதை வாழ்க்கையில் யாராவது பார்த்துருக்கிறார்களா குரங்கு மனிதனாக வரலாற்றிலே மாறி இருக்குமானால் இன்றைக்கு எப்படி குரங்கு இருக்கும் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா குரங்கு மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு படைப்பாளி மனிதனை படைத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாருக்கு வெளிச்சம் இருக்கிறது யார் பகுத்து அறிய முடிகிறது ஒருவேளை சிலருக்கு கண்ணாடியை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரலாம் இப்போது நாம் அதற்குள்ளாக போகவில்லை ஆனால் எது அறிவு சார்ந்தது நான் குரங்கிலிருந்து வந்தேன் என்று நம்புவது அறிவு சார்ந்ததா என்னை ஒரு படைப்பாளி படைத்தான் என்று நம்புவது அறிவு சார்ந்ததா எங்க வெளிச்சம் இருக்கிறது அப்ப பிரியமான நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமையானால் பூமியை இருலும் ஜனங்களை காரிறலும் சூழ்ந்து கொண்டாலும் நமக்கு வெளிச்சம் இருக்கும் நமக்கு வெளிச்சம் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வெளிச்சம் நமைத்தாங்க ஒரு வசனத்தை வாசித்து கடந்து போகிறேன் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் அடுத்தால் என்ன ஆகும் எனக்கு தெரியாது கர்த்தர் கைவிட மாட்டார் என்று தெரியும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று தெரியும் தான் விசுவாசத்தோடு ஊழியத்துக்கு வந்தோம் அடுத்த வேளை சாப்பாடு எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் கருத்தர் கைவிட மாட்டார் என்று தெரியும் பிரியமால இதுவரைக்கும் அவர் கைவிடவில்லை இனிமேலும் கைவிட மாட்டார் அப்போ இருளில் இருக்கும்போதே அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் இப்போ என்ன நடக்கு பாருங்க ஆறாவது அவர் இருட்டில் ஒரு வெளிச்சம் தர்றார் சுற்றி இருள் தான் இருக்கு அந்த இருட்டில் நமக்கு அவரே வெளிச்சமாக இருக்கிறார் இப்போ என்ன செய்கிறேன் யோபு இருபத்தி ஒன்பது மூன்று வாசிக்க ஜோப் டுவெண்ட்டி நைன் த்ரீ அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது எனக்கு ஒரு லைட் கிடச்சிருச்சு அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசுடைய ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்குது இயேசு என் பாவங்களுக்காக மறித்தார் நான் கிறிஸ்துக்கள் இருந்தால் நான் மறிப்பதில்லை மறித்தாலும் நான் பிழைப்பேன் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அவர் தீபம் என்மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன் இப்போ பூமியில் என்ன இருக்கு இருள் இருக்கு யோ என்ன நடக்குமோ தெரியலையே என்ன நடக்குமோ தெரியல பூமியில் இருள் இருக்கு அவர் அருளின வெளிச்சத்தினாலே ஐ வில் வாக் த்ரூ திஸ் லைட் வாக் த்ரூ திஸ் டார்க்னஸ் ஐ வில் வாக் த்ரூ திஸ் டார்க்னஸ் இந்த இருளில் நான் நடப்பேன் அதனால தான் ஐசாயா ஐம்பது பத்து ஐசாயா ஃபிஃப்டி டென் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே அவனுக்குள்ளே ஒரு லைட்டில் இருட்டில் நடக்கிறான் இருட்டில் எப்படி நடக்க முடியுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு அவன் இருட்டில் நடக்கிறான் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் ஏசு அடுத்த வந்தார் லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுவத்தெட்டு எழுவத்தொம்பதில் வாசிக்கிறோம் லூக் சாப்டர் ஒன் வாச செவன்டி எயிட் செவன்டி நைன் காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அப்போ இந்த இருட்டில் நம்ம பயந்து முடங்கி கிடக்கும்படியாக அல்ல தலை தறிக்க ஓடும்படியாக இல்லை பின் திரும்பி போகும்படியாக அல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கலாம் நம்ம கால்களை நடத்தும்படியாக சமாதானத்தின் வழியில் நல்ல பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஐயோ என்னாகுமோ தெரியலையே இன்னைக்கு என்ன நியூஸ் வருமோ தெரியலையே அவங்க ஒன்றும் இல்லை சமாதானத்தின் வழியில் நடக்க அவர் அறியாமல் எதுவும் நடக்காது அடுத்த ஸ்டெப் இதுக்கு தான் அந்த லைட் வந்திருக்கு பூமிக்கு எதற்காக அவருக்கு பயப்படுகிறான் அவருடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் பயப்படாமல் முன்னேறி போகும்படியாக மற்ற நான்கு பதினைந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் மரணம் இல்லை திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது நல்ல தைரியமாக நம்ம நடக்க முடியும் மறுநிலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் தேவியனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக நடக்க முடியும் சரி இப்போ என்ன சொல்கிற பாருங்கள் ஏழாவது காட் மேக்ஸ் டார்க்னஸ் லைட் இதுதான் ஆழமான காரியம் இப்போ நம்ம இருக்கிற இந்த டார்க்னஸ் தான் நமக்கு லைட்டு என்னங்க அப்படியே ஏசு நாற்பத்தி ரெண்டு பதினாறு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானைகளை செவையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் நான் இந்த இருட்டே உனக்கு வெளிச்சமாக இருக்கும் இந்த கசந்த மாறா மதுரமாகும் இந்த இருட்டு தான் உனக்கு வெளிச்சம் இருட்டின யார் இருக்கா நாற்பத்தி ரெண்டு தொடர்ந்து சொல்கிறாரு இந்த ஆசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவ்வடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கத்துடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார் நம்ம கற்றுடைய ஊழியக்காரர் நமக்கு இந்த இருட்டே வெளிச்சமாக தான் இருக்கும் எல்லாரும் இருளில் திரியும் போது கற்றுடைய தாசர்கள் கத்துடைய பிள்ளைகள் இந்த பூமியே காரில் இருக்கும்போது கற்றுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் எங்கேருந்து அந்த வெளிச்சம் வருது அந்த இருள்தான் வெளிச்சம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவுது இந்த இருளை உண்டாக்குவது கர்த்தர் வெளிச்சத்தை எடுக்கும்போது இருள் வருகிறது அந்த இருளிலே தேவன் இருக்கிறார் அந்த இருளில் பிரியமலை என்ன இருக்குன்னு தேவன் அறிந்திருக்கிறார் இருக்கிறான் இருள தேவன் நம்மோடு கூட பேசுவார் அந்த இருளில் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தருவார் அந்த இருளில் தேவன் நம்மை நடக்க பண்ணுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு இருளையே வெளிச்சமாக்குவார் இருளையே வெளிச்சமாக்குவார் பிரியமானவளை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு சம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் வர்சஸ் லெவன் அண்ட் டுவெல் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் என்ன பெரிய நம்பிக்கை பாருங்கள் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக தான் இருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாக இருக்கும் ஒரு பெரிய சத்தியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொன்னால் கத்தோடைய பிள்ளைகளுக்கு இரவும் இருளும் வெளிச்சமும் சரி எனக்கு பிடித்த சங்கீதங்களிலே நூற்றி முப்பத்தொன்பதாம் சங்கீதம் மிக அதிகமாக பிடிக்கும் பிரியமானவர்களே ஆறாம் வசனத்திலிருந்து நான் சற்று வாசித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது எல்லாவற்றையும் என்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறவன் எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளவில்லை எல்லாவற்றையும் என்னாலே புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ளுகிறவன் அந்த நிலையிலே புரிந்து கொள்ளுகிறான் ஐ சுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திங்ஸ் எனக்கு எட்டாத அறிவு இருக்கு அடிக்கடியாக இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் ஐந்தாம் வகுப்பில் வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க அநேக பள்ளிக்கூடங்களில் ஐந்தாம் வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் அவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தொருளாக இருப்பாங்க பத்தாம் வகுப்பு படித்தொருளாக இருப்பாங்க ஆசிரியர் பயிற்சி முடித்து எடுப்பாங்க வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பையனாக என்ன டீச்சர் டுவெண்ட்டி டூ பை செவன் டுவெண்ட்டி டூ பை செவன் ஏன் டீச்சர் படுறா படுறேன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ பை செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரோட கூட வருமா டீச்சர் இந்த கேள்வி கதை அடித்து போட்டு அதுக்கு மேலே அந்த பையனுக்கு அந்த டீச்சராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன் வட்டத்தின் பரப்பளவுக்கு அந்த ஆரத்தை இருபத்தி ரெண்டு ஏழு இந்த ஆரத்தினுடைய ஸ்கொயரை ஏன் பெருக்குன்னு அந்த பையனுக்கு தெரியாது அதனால் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் படிக்கிறான் அதை நம்புகிறான் அப்போ படிக்க முடியும் ஆனால் அந்த கேள்வி எனக்குள்ளாக இருக்கலாம் தவறு இல்லை அவன் கல்லூரி படிக்கும்போது ஒருவேளை கணித பாடம் ஆனால் அது அவனுடைய தெரிவாக இருக்குமானால் அங்கே கேல்குலஸில் ரேடியன் மெஷர் படிக்கும்போது எப்படி அந்த டுவெண்ட்டி டூ பை செவன் வருகிறது என்பதை ஓரளவு அவன் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே எல்லாம் எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் புரியாது சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த மொயல் மொபைல் ஃபோன் எப்படி செயல்படுற கைபேசி எப்படி செயல்படுகிறது அலைபேசி எப்படி செயல்படுகிறது எப்படி ஒரு பேசுகிற சத்தம் இந்த காற்று அலையிலே வருகிறது எப்படி ஒரு சிக்னல் கோபுரம் அந்த சிக்னலை சமைக்க எப்படி அதை பெற்றுக்கொண்டு அது எப்படி என்னுடைய ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறது எப்படி அதில் இருக்கிற ஒரு சிம் சப்ஸ்கிரைபர் இன்ஃபர்மேஷன் மாண்டியூல் இவ்வளவு தகவலை தனக்குள்ளாக தேக்கி வைக்கிறது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்ட பிறகுதான் இந்த மொபைலை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் நான் பயன்படுத்த முடியாது சாதாரண ஒரு மொபைல் ஒரு சாதாரண ஒரு பொருள் பிரியமாள் எல்லாம் நமக்கு தெரியாது அதனுடைய செயல்பாடு முழுவதும் நம்ம அறிந்திருக்க முடியாது ஆனால் அதை பயன்படுத்துகிறோம் அதை படைத்தவன் ஒரு போன்ற ஒரு மனிதன் அதை படைத்திருப்பான் அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் பிரிய மாண்டவர்கள் அப்போ ஆண்டவரை குறித்த அறிவு இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அது வெளிச்சம் ஆனாலும் என் கூட இருக்கிறீர் இருளானாலும் என் கூட இருக்கிறீர் தண்ணீரை கடக்கும்போது என் கூட இருக்கிறீர் அக்கிரின் ஊடாய் நடக்கும்போது என் கூட இருக்கிறீர் மரணர்களின் பள்ளத்தாக்கில் என் கூட இருக்கிறீர் என்ன என் சகோதரத்துக்கு தூக்கி குழியில் போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர் அவங்கெல்லாம் என்ன மீதியா நேரத்தில் விற்று போட்டாலும் அவன் ஒரு எகிப்தி நேரத்தில் விற்றாலும் என்னை பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீயா இந்த அறிவு எனக்கு எட்டாத பேரமாக இருக்குது எந்த சூழ்நிலை இருந்தால் ஆண்டு என்னை பார்க்க மாட்டார் இப்போ என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியாதா இப்போ எந்த எங்கே இருக்கேன்னு தெரியாது எங்கே படுத்துருக்கேன்னு தெரியாதா எந்த பாதாளத்துல கிடக்கிறோன்னு தெரியாதா எல்லாரும் நமக்கு உதவியா இருக்கிறாங்களா எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்களா அவருக்கு தெரியாதா எல்லாவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது நான் விடியற்காலத்து சட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினால் எங்கேயோ ஒரு மூலையில் போய் மாட்டிக்கிட்டேன் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் அலு லூயா ஏன் பயப்படுறீங்க அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் நான் பாதாளத்தில் கிடந்தாலும் சரி பூமியில் ஒரு கடையாந்திரத்தில் கிடந்தாலும் சரி யாருமே கூட இல்லாட்டாலும் சரி உமது வலதுகாரம் என்னை பிடிக்கும் ஹலூயா வேப்படாதீங்க இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தான் சொல்கிறாரு இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் நமக்கு முன்பாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் அன்றவரே தெய்வமே உமக்கு இருளும் வெளிச்சமும் சரிப்பா இருளும் வெளிச்சமும் சரி பூமி இருளும் ஜனங்களை காரிறளும் மூடினால் உடைய வெளிச்சம் எனக்கு இருக்கிறது நான் இருட்டில் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு உயரமாக இருக்கிற அதனால் கடைசியாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன் லூகா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசம் லூக்கா பதினொன்று முப்பத்தி ஐந்து ஆகையால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவன் என்னை கைவிட மாட்டார் என்னை நடத்துவார் மரணப்பரிஞ்சன் கூட இருப்பார் எனக்கு துணையாக இருப்பார் அவரை காண்கிற தேவன் இந்த இருட்டிலையும் அவர் என் கூட இருக்கிறார் இந்த வெளிச்சம் இருளாகாத படிக்க எந்த சூழ்நிலையில் அவிஸ்வாசத்துக்கு பயத்துக்கு கலக்கத்துக்கு இடம் கொடுத்து இந்த வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிருக்கு பிரியமானவர்களே இந்த நூற்றி இருபதாவது கருத்துக்களத்திலேயும் தேவன் இருளை பற்றிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தோடைய வருகையை தாமதிக்குமே ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கூட்டிக் கொடுப்பார்கள் சீக்கிரத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் வலந்தர் மட்டுமாய் கருத்துக்கள நாட்கள் தொடர நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணோம் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த பத்து ஆண்டுகளாக சில நோட்டு கூட இந்த கருத்துக்களை ஊழியத்தில் பயணிக்கிறீர்கள் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் கத்தர் கிருபை தந்து கத்தை நம்மை நடத்தும்படியாக நீங்கள் எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள் நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதியே நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் மெய்ஸ் தோத்திரிக்கிறோம் மே தோத்திரிக்கிறோம் மே தோத்திரிக்கிறேன் யா உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியாண்டவர் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரியாண்டவர் இந்த இருளிலேயும் நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியால் நாங்கள் மைஸ் தோத்திருக்கிறோம் மே தோத்திருக்கிறோம் மே தோத்திரிக்கிறோம் மே தோத்திரிக்கிறோம் மே தோத்திரிக்கிறோண்டவரே மே தோத்திரிக்கிறேன் கார் இருளில் நேச தீபமே நடத்துமே காரிருளில நேச தீபமே நடத்துமே நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியே ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே கரம்பிடித்து ஐயா தாங்கர்லான்டே முது வலதுகரங்களை தாங்கட்ட ஐயா ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே ஆமியன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமாலே கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்திலே நான் சொன்னேன் பீதி வேண்டாம் எச்சரிப்பு வேண்டும் என்று பிரியமால் ஓராண்டு காலமாக இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டுமாக அந்த வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் பீதி வேண்டாம் எச்சரிப்பு வேண்டும் இந்த நாட்களில் அநேக இடத்துல ரெண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் அதிக எச்சரிப்பு உள்ளவர்கள் உங்கள் விசுவாசம் விசுவாசத்தோடு தைரியம் தைரியத்தோடு ஞானம் ஞானத்தோடு கூட ஒரு இச்சை அடக்கம் ஒரு சுய கட்டுப்பாடு அதோடு கூட ஒரு பொறுமை தேவ பக்தி சகோதர ஸ்நேகம் அன்பு இவைகளை கூட்டி வழங்குங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் விசுவாசம் தைரியம் எனக்கு அறிவு இருக்குது என்பதனால ஜாக்கிரதை இல்லாமல் பெயரக்கூடாது அதான் வேதம் சொல்லுது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களை விசுவாசம் விசுவாசத்தோடு தைரியம் தைரியத்தோடு கூட அறிவு அறிவோடு கூட பிரியமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இவைகளெல்லாம் கூட்டி வழங்குங்கள் வாழுங்கள் கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப ஜெபியங்கள் கத்ததாமே நம்ம அனைவரையும் நம்முடைய இரத்தத்துக்குள்ளாக வைத்து காத்து கொள்வாராக கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமே கற்று கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே